எங்கள் அம்மாவும் நானும் வந்து சாப்பிட்டுருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சத்தியமாக என் தங்கச்சி இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சோன்னா பிடிச்சிருவான். உண்மையிலுமே எதுக்கு சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சிரித்தா தான் வந்துட்டு என்னோடய மைண்டு வேலை செய்யும், என் மூளை வேலை செய்யும், எல்லாமே மைண்டு மூளை. ஸோ எல்லாமே வந்துட்டு வேலை செய்யும். என் தங்கச்சி பண்ணுறா அப்படின்னா முட்டை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்து வச்சுட்டு முட்டை போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நம்ம பண்ணுற மாதிரி மற்றவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் எல்லாருமே இண்டிவிஜுவல் தானே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கள்ல. சடோனாம்மா 9 மணிக்கு போயிட்டு மறுபடியும் வந்துருச்சுமா. ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் நினைப்பீங்க நான் ஓவராக சீன் போடுறேன், அப்படிலாம் இல்லை. இப்போ நான் எங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னை லவ் பண்ணி நான் சிரித்தா மட்டும்தான் என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இது நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எல்லோரும் யோசிக்கலாம் என்ன ஒவ்வொரு ஒரு வீட்டில் இத்தனை சமையலாம் அப்படின்ற மாதிரி. ஹாய் செல்லுக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சேஃப் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கு மார்னிங் ரொட்டீன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறையா பேர் அம்மாவுக்கு வந்து சுகர் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னது கத்தாழை போடுங்க, நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அம்மாவுக்கு போய் செக் பண்ணணும். பட் வந்துட்டு இந்த ஒரு 3-4 நாளாக ப்ராப்பராக வந்து முட்டை பால் காய்கறி இதெல்லாம் சாப்பிட்றனால நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் எரிச்சல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் போய் வந்துட்டு போய் டாக்டரை வந்து செக் பண்ணணும். மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செக் பண்ணிவிட்டு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ தான் ஜிம் போயிட்டு வந்தேன், பயங்கர டயர்டாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறதை தாண்டி சாப்பிட்றது தான் வந்து பெரிய பாடாக இருக்குது. கரெக்ட் டைமுக்கு கரெக்டான ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றது பயங்கர டயர்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட மார்னிங் சமையல் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க ரெகுலராக தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே தலையை வந்து நல்லா காய வச்சுருங்க, ஏன்னா ஸ்வெட்டிங் ஓவராக இருக்கும். ஸோ நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்வெட்டிங் எல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ரெகுலராக நீங்கள் சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நம்மளோட ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்தோன்னா நல்லா தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலுக்கு மட்டும் குளிச்சுருங்க, 2 நாளைக்கு 1 டைம், ஓகேவா? ஸோ நான் வந்து நல்லா என்ன பண்ணியிருக்கேன், நல்லா காய வச்சிட்டேன், நல்லாயிருக்கா? ஸோ இப்போ போய் நம்ம மேலுக்கு குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே டன். டன் 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 டன். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ போய் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி சமைச்சிட்டாங்க. என்னென்னா சுரக்காய் கூட்டும் ரசமும் வந்து வச்சுருக்காங்க. என் தங்கச்சி வந்து ஒரு பக்கம் சமைச்சிட்டா. இப்போ வந்து நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எல்லோரும் யோசிக்கலாம் என்ன ஒவ்வொரு ஒரு வீட்டில் இத்தனை சமையலாம் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் போகுது. என் தங்கச்சி வந்து சப்பாத்தியும் பன்னீரில் என்னமோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கா கிரேவி, அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் அவள் பண்ணிகிட்ருக்கான். நான் எனக்கு வந்துட்டு ராகி சேமியாவும் சோயாபீன்ஸும் வந்துட்டு நான் எனக்கு பண்ண போகிறேன். பண்ணிடலாமா? வாங்க. இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கா. இது எங்கள் அம்மா என்னது
சொரக்காவும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே மணக்க மணக்க வந்து ரசம் வச்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து ரசம் வச்சுருக்காங்களா, அது வந்து குடிக்கும்போது அப்படியே சூப் குடிக்கிற மாதிரி நல்லா சுருக்குன்னு வைப்பாங்க, கார சாரமாக இரு்க்கும். ஸோ ஒரு நாள் நான் எங்கள் அம்மா பண்ணுறத வேணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மா நான் பண்ண எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே எடுத்துருவாங்க, சமைச்சிருவாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு டைம் வந்து நான் எங்கள் அம்மா ரசம் வைக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கார சாரமாக சுருக்குன்னு இருக்கும். ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு இதை குடிப்பேன், நம்ம சமைச்சிடலாமா. அதில் வந்துட்டு அந்த பன்னீரில் வந்துட்டு முட்டை போட்டு, முட்டை போட்டிருக்கேடி, முட்டை போட்டு எனக்கு வந்துட்டு முட்டை போடாமல் கொஞ்சமாக வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கா, நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் எது பண்ணாலுமே எனக்கு வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இப்போ சோயாபீன்ஸே அவங்க என் தங்கச்சி பண்ணுறேன் அப்படின்னா முட்டை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்து வச்சுட்டு முட்டை போட்டு அவங்க சாப்பிடுவாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு சேமியாவை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்னா, சோயாபீன்ஸும் சுரக்காய் கூட்டும் இருக்குது, ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த சேமியாவை வந்து ஸ்கிப் பண்ணுறேன், நாளைக்கு வந்து நம்ம சேமியா பண்ணிக்கலாம். இப்போ சோயாவும் சுரக்காவும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்க போகிறோம். எல்லாம் நினைப்பீங்க நான் ஓவரா சீன் போடுறேன் அப்படிலாம் இல்லை. இப்போ நான் எங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் என்னை லவ் பண்ணி நான் சிரித்தா மட்டும்தான் என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஜிம்லேயுமே எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சிரித்தாதான் வந்துட்டு என்னோடய மைண்டு வேலை செய்யும், மூளை வேலை செய்யும், எல்லாமே மைண்டு மூளை. ஸோ எல்லாமே வந்துட்டு வேலை செய்யும். நான் வந்து உண்மையே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னோடய சரௌண்டிங்கும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் வந்து பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அதுக்கு நான் என்னை மாற்றிக்க முடியாதுல்ல, ஓகேவா. ஸோ இப்போ நான் சமைக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் சூடாயிடுச்சு நல்லா. ஓகே, இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கருவேப்பில, அப்புறம் நறுக்கி வச்சிருந்தா பெரிய வெங்காயம். இது வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், எனக்கு வெங்காயம் வந்து முழுசாக வதங்கினாலும் பிடிக்காது, நல்லா கடுகு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கேற்ற நீங்கள் சோயாக்கேற்ற உப்பையும் இதிலே போட்டுருங்க, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சோயா வந்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பொடி பிடிக்குதோ அந்த பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கூடவே கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா, மிளகாய்த்தூள். ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ட்ரையாக வேணால் ட்ரையாக பண்ணிக்கோங்க, இல்லை குழம்பாக வேணும்னா குழம்பு பண்ணிக்கோங்க, இல்லைனா இது கூட கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றினீங்கன்னா அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிரும், ஓகேவா. ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், சோயா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து சப்பாத்தி ஊற்றி வச்சுருக்காங்க எங்கள் தங்கச்சி சப்பாத்தி சுடுறதுக்கு. ஸோ சாப்பிட்றலாமா, இங்கே வந்து சோயா வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது சுரக்காய் கூட்டு வச்சிடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதே. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்றலாமா. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிடுச்சி. இதை தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம்.
இன்றைக்கி ஒரு மூணு முட்டை வேகப்பட்டிருக்கோம். நீ சடோனாமா? ஆ, ஒம்பது மணிக்கு போயிட்டு மறுபடியும் வந்துருச்சுமா? ஐயோ, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையா? கம்மியாக தான் இருக்கு. எங்கள் அம்மாவும் நானும் வந்து சாப்பிட்டுருக்கோம். பரவாயில்லையாம்மா, இப்போ காலு ஹாஸ்பிட்டல் போகணுமா? நேற்று டேப்லெட் போட்டியா? நே ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க கால்சியம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது போட்டால் இன்னமும் எக்ஸ்ட்ரா வந்து எரியுது. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். சுகர் சுகர் எங்கள் அம்மாவுக்கு இல்லை, தைராய்டு தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். சுகர் இருக்குமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம் என்னம்மா. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். பாய். ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு துணியை காய போடணும். எங்கள் அம்மா வந்து துவைச்சி போட்டுக்கோங்க. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, என்ன உடம்பு சரியில்லைனாலுமே அவங்க தான் துணி துவைப்பாங்க. நம்ம துணி துவைச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 1008 குறை சொல்லுவாங்க. ஸோ துணி துவைக்கிறது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வேலை. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ துவைச்சி வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம காய போட்டுடலாம். வாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இப்படி தானா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த வேலை செஞ்சாலுமே முதல்ல எல்லாருக்குமே நம்ம பண்ணுற மாதிரி மற்றவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே இண்டிவிஜுவல் தானே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கள. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ துணியெல்லாம் காய போட்டாச்சு. எனக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, போய் நல்லா தூங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா பயங்கர டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, கண் சொக்குது. இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக தண்ணி வேற விட்டுட்டானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சத்தியமா, என் தங்கச்சி இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சோன்னா பிடிச்சிருவான், அது வேறு விஷயம். இருந்தாலும் பயங்கர டயர்டாக இருக்குங்க. காலு காலையெல்லாம் காலெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. சரி, இந்த ட்ரம்மெல்லாம் ட்ரம்மை கழுவி தண்ணி பிடிக்க வேண்டியது தான். சிறப்பான செயலாக இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தண்ணி பிடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்தா 2 மணி நேரம் தான் தண்ணியை விடுவாங்களாம்மா. ஸோ அதனால் இப்போ போய் நான் ட்ரம்மெல்லாம் கழுவிட்டு தண்ணி பிடிக்கிறோம், சரிங்களா? ஸோ ட்ரம்மெல்லாம் வந்து கழுவியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து செடிக்கு ஊற்றிடலாம். செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிடிக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான் சிலக்குட்டி, ஒரு வழியாக வந்து தண்ணி பிடிச்சி முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் இன்னும் மத்தியானத்துக்கு சமைச்சு சாப்பிடணும். ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலுமே உங்கள் மென்டல் ஹெல்த்து கரெக்டாக இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கவங்க படுற ஸ்ட்ரகிள் வந்துட்டால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பேசுகிறவங்க யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க. ஸோ மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய், லவ் யூ ஸோ மச். அப்புறம் அக்கா பாப்பாலாம் வந்திருந்தாங்களா? ஸோ ஃப்ரூட்ஸ் ஒன்றும் இப்போ வந்து பாப்பாங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்களும் சாப்பிட வேண்டியது தான். ஓகே, ஹாய் சொல்லு தர்ஷு.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, பார்த்து கவனமா இருங்க. சொல்ல சொல், பாய், லவ் யூ, லவ் யூ சோ மச். அம்மா இருக்கு, லவ் யூ இப்படி சொல்றா? ஸோ இன்னும் வந்து பாப்பாங்களுக்கு நாங்கள் வெட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கு, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இருத்தவங்க இருத்தவங்க. ஸோ இதுனா நாவர்பழம், நகாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போல இதை விட சின்னதாக இருக்கும். அதை வந்துட்டு உப்பு மிளகா அப்படி போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு அவ்வளோ சண்டை போடுவோம். ஸோ இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சோ பாய், லவ் யூ சோ மச்.